அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒரு 5 மாவட்டத்துக்கு மட்டும் ரிசல்ட் வந்து அறிவித்தாங்களே. ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அறிவிக்கலை. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் யார் யாருக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க, ஸோ அதுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து எங்கே வந்து இருக்குது, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷனுடைய ரிசல்ட் முடிவுக்காக வந்து அனைவருமே நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு வரோம் இல்லையா. ஒரு 6 மந்த்தாக 7 மந்த்தாக நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து 1 வீக்காக நம்ம ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணலை. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சில மாவட்டத்துக்கு வந்து நைட்டுக்குள்ளே அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்து வந்திருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும்னா, அந்த டவுன்லோட் லிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 38 மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது. நீங்கள் வந்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும், டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இரு மாதிரி வெப்சைட் பற்றி வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து கீழே வந்து ஸ்கோல் பண்ணி ரிசல்ட் இருக்கு இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சேல்ஸ்மேனுக்கான ரிசல்ட் ஃபஸ்ட்டில் இருக்கிறது, செகண்டில் இருக்கிறது பேக்கருக்கான ரிசல்ட். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ரிசல்ட் டவுன்லோட் ஆகணும். அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய நேமு, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்டாக இருக்கீங்களா அப்படி வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சில மாதத்துக்கு வந்து அப்டேட் ஆகும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் இதில் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்களே. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஆதரவற்ற பதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க இடஒதுக்கீடுகளாக அவங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதிரடியாக ஒரு புது திருப்பமாக பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ஒரு 1 வீக்காக வந்து அப்டேட் வந்து பண்ணலை இல்லையா. ஸோ அதை தொடர்ந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ என்ன எதனால் அவங்க வந்து 1 வீக்காக ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புகார்கள் வந்து கொடுத்ததாக ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. ஸோ இதனால் தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1 வீக்காக ரிசல்ட் அப்டேட் வந்து பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட் வெளியிட்டோன்னா பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் ஏற்கனவே செலக்ட் ஆகாம வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பணங்கள் எதுவும் வாங்கி தான் நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து அவங்களை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்படியெல்லாம் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து புகார் வந்து எழுந்திருக்கு. ஸோ இதனால் தான் அந்த ரிசல்ட் அப்டேட் வந்து பண்ணலை. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா கூடிய வரையில் இன்றைக்கி வந்து சில மாதத்துக்கு வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து இந்த ஜூலைக்குள்ளே எல்லாருக்குமே வந்து அங்கே வந்து அப்டேட் வந்து பண்ணிவிடுவாங்க. அதனால் உங்கள் மாதத்துக்கு வந்திருக்கான நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.